மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மாலை நாள் வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். தைரிய, வீரிய, சகோதர கீர்த்திஸ்தானம் இதான் மூன்றாம் வீடு. இதுதான் மூன்றாம் வீட்டோட தன்மை, மூன்றாம் வீடு அதனுடைய ஆதிபத்தியம் பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம். அப்போ தைரியம்னா என்ன உங்களுக்கே தெரியும். வீரியம்னா என்ன? வலிமை, உடல் வலிமை, மன வலிமை எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். உடல் வலிமை, மன வலிமை. உடல் வலிமையில வீரியம் என்பதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? உறவு, உடலுறவின் போது இயங்கும் தன்மை, வீரியத்தோடு இயங்கும் தன்மை. உறவு நாட்டம், இதெல்லாம் மூன்றாம் வீட குறிக்கிறது. ஆக மூன்றாம் வீடு என்று சொல்லப்படக்கூடிய ஸ்திர வீட்டிற்கு மாரகஸ்தானமான இந்த வீடு தைரிய, வீரிய, சகோதர கீர்த்தி ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சகோதரம் என்பதை இளைய சகோதரர்கள்னு வச்சுக்கலாம். இளைய சகோ, தம்பி தங்கைகளை குறிக்கின்ற வீடு, தம்பி தங்கைகளை குறிக்கின்ற வீடு. மூன்றாம் வீடு மாரகஸ்தானம், ஸ்திர வீட்டிற்கு மாரகஸ்தானம், தைரிய, வீரிய, சகோதர கீர்த்தி ஸ்தானம். இங்கே தைரியம் என்பது உடல் வலிமை, மன வலிமை. அதை போலவே வீரியம் என்பது உடல் உறவின் போது இயங்கும் தன்மை, பயம் இல்லாமல், பயமின்மை. ஆக இந்த மூன்றாம் பாவகம், எட்டாம் வீட்டிற்கு எட்டாக இருக்கக்கூடிய இந்த மூன்றாம் பாவகமே சர வீட்டிற்கு மாரக வீடு. மரணம், மாரகம்னா என்ன? மரணம், மரணத்திற்கு நிகரான துன்பம், இவைகளை குறிக்கக்கூடிய தன்மையிலும் ஒரு லக்னத்திற்கு மறைவு பாவகம் என்கின்ற பொருளமைப்பு அமைப்போடு, உண்மையான மறைவு பாவகம் 6-8-12 தான். இங்கே மூன்றாம் பாவகம் தைரியம், வீரியம், இளைய சகோதரர், மூத்த சகோதரர்களை 11ஆம் பாவகம் குறிக்கும். இளைய சகோதரர்கள் இந்த 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 வீட்டிற்கு காரகன் செவ்வாய், தைரியத்திற்கு காரகன் செவ்வாய், காரகன் தனபாவகத்திற்கு காரகன் குரு, லக்ன பாவகத்திற்கு காரகன் சூரியன், மூன்றாவது பாவகத்திற்கு காரகன் செவ்வாய், காரகன். ஆக ஒருவருக்கு இந்த மூன்றாம் பாவகம், மூன்றாம் பாவகாதிபதி செவ்வாய், மூவரும் இந்த மூன்றாம் வீட்டின் பலன்களை, ஆதிபத்தியங்களை, காரகங்களை கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர்கள். ஒருவருடைய மூன்றாம் பாவகாதிபதி மூன்றாம் பாவகத்திற்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு, மூன்றாம் பாவகாதிபதி யாரோ அவருக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள், மூன்றாம் பாவகாதிபதி யாரோ அவருக்கு மூன்றாம் பாவகம் எதுவோ அதற்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை பொறுத்து அதனை அடுத்து பாபர் 4-7-10, சுபர் 5-7-9, 5-9 இவைகளை கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ மேஷ லக்னம் மூன்றாம் இடம். இந்த மேஷ லக்னத்தின் மூன்றாம் அதிபதி, இந்த மேஷ லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதியாக புதன் வருகிறார். இந்த புதன் எங்கே இருந்தால் நல்லது? 6ஆம் இடம். பரவாயில்லைன்னு தான் வரும், ஆட்சி உச்சமாக வரக்கூடாது. மூன்றாம் இடத்தில் இருப்பது சிங்கிள் டிக், இங்கே டபுள் டிக். மூன்றாம் இடத்தில் இருக்கிறது பரவாயில்ல, இங்கே இருக்கிறது ஒரு நிலையில் நல்லது அல்ல, கடன் மற்றும் பாவத்துவமாக. 10ஆம் இடம், 11ஆம் இடம், சூப்பர். தகவல் தொடர்பு அவர் தான், தகவல் தொடர்பு மூன்றாம் இடம்தான். அக்கம் பக்கம், அண்டை அயலார், அக்கம் பக்கத்தினர். மூன்றாம் பாவகம் சுபத்துவமாக இருக்கும்போது நீங்கள் முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். முயற்சி, வெற்றி கரெக்டு தான். முயற்சி, வெற்றி, வெற்றி, முயற்சி, தகவல் தொடர்பு, அக்கம் பக்கம், இதெல்லாம் அந்த மூன்றாம் பாவகத்தில் தான் வருது. சரி, இப்போ மேஷ லக்னத்துக்கு மூன்றாம் வீடு புதனுடைய வீடாக வருகிறது. இந்த புதன் இந்த மூன்றாம் அதிபதியாகி இருக்கின்ற நிலைமையில 10, 11ஆம் இடங்களில் அவர் வலுத்திருந்தால் நன்மைகளை செய்வார். இந்த மூன்றாம் இடத்தின் மூலமாக நம்முடைய காரக நான் சொன்ன அந்த அமைப்புகள் புதன் சுபத்துவமாக இருக்கும்போது, புதன் சுபத்துவம்னா என்ன? புதன் சனி ராகுவோடு சேராமல் செவ்வாயோடு சேராமல், இவ்வளவுதாங்க, இதுதான் பாவத்துவம். புதன் வலுத்திருக்கணும்னா என்ன? புதன் சுபத்துவம் என்பது என்ன? சுபத்துவம், வளர்பிறை சந்திரனோடு இணைவு, குரு சுக்கிரன் இணைவு, தொடர்பு, பார்வை, இதோடு இணைஞ்சிருக்கும் போது இந்த மூன்றாம் இட அமைப்பில் அவர் நல்ல பலன்களை செய்வார். அப்ப மேஷ லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதி 3 இருக்கலாம், டபுள் டிக். 6 கூடாது, சில நிலைகள்ல கூடாது, சுபத்துவமாக இருந்தால் கூடலாம். 10, 11 அவர் நல்ல பலன்களை செய்வார். ஆக அதே நேரத்தில் கெடுபலன்களை, இது நல்ல பலன்களை மட்டும்னு நடத்திட்டு போயிடலாமா? நல்ல பலன்களை மட்டும் மிச்ச இடங்களை மதுரையிலிருந்து பேச்சியம்மாள், நல்லா இருப்பீங்கம்மா. குரல் வளம், அதுவும் குரல் வளம் அதுதான், அந்த இசைன்னு சொன்னோம் இல்லையா? ஒருவர் இப்போது குரல் வளம்னு கொடுத்துருக்கிறார். குரல், இசை, பாட்டு, மேடை பாடகர் கூட அவர் தான். மேடை பாட்டு, குரல் வளம், குரல் வளம், மேடை பாட்டு, வெற்றி 3, 11ஆம் பாவகங்களோடது, தகவல் தொடர்பு புதனோடது, 3ஆம் பாவகத்தோடது, அக்கம்பக்கம் அண்டை அயலார்ன்றது சரியான வார்த்தை, அக்கம்பக்கத்துக்காரங்க 3ஆம் பாவகம், குரல், இசை சம்பந்தப்பட்ட குரல், மேடை பாட்டு, இதெல்லாம் அவரோட தான். அப்ப இப்ப இங்கே சந்திரன், இந்த 3ஆம் அதிபதியாக சந்திரன் வரும்போது சந்திரனுடைய காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய புதனுடைய காரகத்துவங்கள் போட்டோமா? அப்ப சந்திரனுடைய காரகத்துவங்கள் என்ன? சந்திரன் வெள்ளை, திரவம், மனம், தாய், அரிசி, உணவு, காய்கறி, விவசாயம், திரவம்னா குடிக்கிறது எல்லாம், ஜூஸு, இது போன்ற அத்தனை விஷயங்களை சுருக்கமாக தான் காரகத்துவங்களை எழுதுகிறேன். காரகத்துவங்களை கூட சுருக்கமாக எழுதுகிறேன். அப்போ இங்கே சுக்கிரன் லக்னமான ரிஷபத்திற்கு அவர் 3ஆம் அதிபதியாக வரும் பொழுது இங்கே அவர் மாரக அமைப்புகளை செய்வார். சரராசியாக இருக்கும்போது, ஸ்திர ராசியாக இருக்கிறதுனால அவருடைய பாவத்துவமாக இருக்கும்போது அந்த சந்திர தசையில் எப்படி நஷ்டம், 3ஆம் ஆதிபத்தியங்களை சொல்லுகிறேன். தசாபக்தி அமைப்புகளில் உயர்நிலை வகுப்புகளில் வரும்போது சந்திரன் எப்போது பலன் தருவார் தரமாட்டார் அப்படின்ற ஹை லெவல் நிலைமைக்கெல்லாம் வந்துடுவேன். ஆகவே விட்டுட்டு ஓடி போயிடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இங்கே 3ஆம் இடத்துல அவருடைய இந்த வீட்டின் ஆதிபத்தியங்கள், இப்போது நான் சொன்னேன் இல்லையா, இந்த வீட்டின் ஆதிபத்தியங்கள் என்ன? சந்திரனுடைய இந்த வீட்டிற்குரிய ஆதிபத்தியங்கள் என்ன? சந்திரனுடைய இந்த வீட்டிற்குரிய ஆதிபத்தியங்கள் என்ன? சந்திரனுடைய இந்த 3ஆம் வீட்டிற்குரிய ஆதிபத்தியங்கள் தைரியம், வீரியம், புகழ், இளைய சகோதரம், முயற்சி, சகாயம் என்கின்ற உதவி. இப்போ நீங்கள் சொன்ன தகவல் தொடர்பு, வெற்றி, எல்லாத்தையுமே எடுத்துக்கலாமே, வெற்றி, இது போன்ற இப்போது நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் இந்த சந்திரன் ரிஷப லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் தன்னுடைய இந்த வீட்டின் தன்மைகளான, இந்த வீட்டின் தன்மைகள் என்பது என்ன? ஆதிபத்தியங்கள். இந்த வீட்டின் தன்மைகளான தைரியம், வீரியம், புகழ், இளைய சகோதரம், முயற்சி, உதவி, வெற்றி, இசை, எழுத்து, மாரகம், மரணம், மாரகம் போன்றவைகளை குருவின் காரகத்துவங்கள் நல்லவை. பணம், குழந்தைகள், கல்வி, டீச்சர், வாத்தியார், வங்கி, பணம்னு போட்டனே வங்கி. நீதி, நிதி. அமைச்சர், அட்வைஸ், பேசுதல், போதித்தல். இவ்வளவுதான். புரிஞ்சதா? அப்படியே ஒவ்வொன்றாக அப்படியே வந்துவிடும். ஆக இந்த இடத்துல சுக்கிரனுடைய வீடு இந்த நல்லவனுக்கு, இந்த நல்லவன் மூன்றாம் அதிபதியாகிறார். இந்த நல்லவனாகிய குரு, இந்த மூன்றாம் அதிபதியாகிய குரு இந்த மூன்றாம் வீட்டின் தைரிய வீரிய அமைப்புகளை தன்னுடைய தசையில் தன்னுடைய நல்ல தன்மைகளின் மூலமாக, பணத்தின் மூலமாக, குழந்தைகளின் மூலமாக, கல்வியின் மூலமாக, டீச்சிங்கின் மூலமாக, வங்கியின் மூலமாக, ஜுடிஷியலின் மூலமாக, ஆலோசனை சொல்லுதலின் மூலமாக, பேசுவதன் மூலமாக, போதிப்பதன் மூலமாக, ஆன்மீகத்தின் மூலமாக அனைத்தையும் செய்வார். அவ்வளவுதான். சரி, இவர் இப்ப இந்த சுபராக இருக்கிறார். சுபர் எங்க இருந்தாலும் ஒரு 6, 8, 12 தான் இருக்கக்கூடாதுன்னு. இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஐயா எங்க இருக்கிறதுன்னு சொல்லலையே, 3, 6, 10, 11 அப்படின்னு காமனா சொல்லிட்டீங்க, பாபர் 4, 7, 10 சொல்லிட்டீங்க, சுபர் 5, 9 சொல்லிட்டீங்க. அப்போ இங்கே துலா லக்னத்திற்கு 3ல் இருப்பது டபுள் டிக், 2ல் இருப்பது கூடாது, 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார். அப்படிங்கிறதுனால 4ல் இருப்பது நீச்சம், ஒரு நிலையில் குரு நீச்சமாகிறது நல்லதில்லை. 5ல் இருப்பது டபுள் டிக், குரு 5ல் இருக்கலாம். 6ல் இருப்பது வேண்டாம், 6ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துவார். 7ஆம் இடம் பரவாயில்லை, டபுள் டிக்கு, லக்னத்தை பார்ப்பார். 8ஆம் இடம் வேண்டாம், குரு 6 கூடையவனாகி 8ஆம் இடத்துக்கும் 3க்கு 6லையும் மறைப்பார், வேண்டாம். 9ஆம் இடத்தில் குரு இருக்கலாம், 10ஆம் இடத்தில் குரு இருக்கலாம் தான். ஆனாலும் என்ன, லக்னாதிபதியோட வலுவை பார்க்கணும். 6ஆம் இடத்தை அவர் வலுப்படுத்துவார்ன்றதுனால இங்கே 3 டிக்கும் சொல்லுவேன், வேண்டாம்னு சொல்லுவேன். ஜாதகத்திற்கு பொறுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காம்பினேஷன். இருக்கலாம் என்று சொல்வேன், இருக்கக்கூடாது என்று சொல்வேன், இருக்கலாம் என்றும் இருக்கக்கூடாது என்றும் சொல்வேன். 11ஆம் இடம் ட்ரிபிள் டிக், 3ஆம் இடத்தின் முழு பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது குரு. அவ்வளோதாங்க. இந்த மூன்றாம் இடம் இளைய சகோதரத்தை குறிக்கிறது. இந்த 3ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறார், விரயத்தை குறிக்கிறது. இளைய சகோதரம், விரயம் என்கின்ற இந்த ஒன்றும் ஒன்றும் பின்னி பிணைகிறது. இந்த சதுரம் உருவாகிறது. இந்த இளைய சகோதரம் என்கின்ற இந்த அமைப்பு விரயமாக போகிறது. உண்மையிலேயே விரயம் ஆகுமா ஆகாதா, அந்த விரயத்தினை நிர்ணயிக்க போவது பாபர்கள். அந்த பாபர்கள் யார்? சனி, ராகு. சரி, அந்த சனி ராகு யார்? இந்த செவ்வாய்க்கு அந்த சனி ஆகாதவர். அந்த சனி இந்த லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி, இன்னொரு பாவத்தன்மை கொண்டவர். இங்கேயே அமர்ந்து விட்டார். இந்த செவ்வாயும் சனியும் ராகுவோடு இணையவில்லை. செவ்வாதசை சனி பக்தி. தம்பிக்கு கடன் வாங்கி கொடுக்குறீங்க, ராகு இணைந்து விட்டார். கூடவே அமாவாசை சந்திரன் மாதிரியான ஒரு அமைப்பு. செவ்வாதசை சனி பக்தி, நீங்களே ஆக்சிடென்ட் ஆயிட்டீங்க, 6, 8 அதிபதி. இதுதான் நடக்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டுமே 6, 8 தானே. செவ்வாய் தசையில் சனி பக்தி, உங்களுக்கு விபத்து நடந்து விட்டது,